வெல்கம் பேக் டு தமிழ் குயில் டிப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, செல்லம் செய்யறதுக்கான டிப்ஸ் தாங்க, அதாவது பணம் செய்யறதுக்கான டிப்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த டிப்ஸுக்கு ரெண்டு பொருள் தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய சிம்பிளான டிப்ஸ் தாங்க. இந்த டிப்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஸோ பணம் என்னங்க, கடவுள் அதை மகாலட்சுமி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மகாலட்சுமி நம்ம கிட்ட வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம சுற்றியுள்ள இடம் சுத்தமாக இருக்கணும், நம்ம சுத்தமாக இருக்கணும், நம்ம சுத்தமாக இருக்கணும், நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும், மனசு தூய்மையாக இருக்கணும். தூய்மையாக இருக்கணும்னா எப்படி, நம்ம நல்லத நினைக்கணும், நல்லதை நடத்தணும், ஓட்டி இருக்கலாம், பொறாமையாக இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ நம்ம மனசு சுத்தமாக வச்சு நம்ம மனசு பிரகாரம் எந்த ஒரு தப்பும் செய்யாமல் நல்லபடியாக இருந்தோம்னா நம்ம சுற்றியுள்ள எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும் சரிங்களா. சரி வாங்க டிப்ஸ்க்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பொருள் தாங்க. ஒன்று காட்டன் கிளாத்துங்க, ரெட் கலர் காட்டன் கிளாத்து, புது கிளாத் புதுசாக இருக்கணும் சரிங்களா. இன்னொன்று சமையலுக்கு யூஸ் பண்ணுற வாசனை பட்டைங்க, அதோட எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ நான் சொல்கிறத ரெண்டாக கட்டி வச்சுக்கணும், ஒரே மாதிரி ரெண்டாக கட்டி வச்சுக்கணும் சரிங்களா. அதை எப்படி கட்டணும்னு சொல்கிறேன், நீங்கள் பெருசாகவும் கட்டிக்கலாம், சிறுசாகவும் கட்டிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அதை விரித்து ஒரு பெரிய பட்டை ஒரு சின்ன பட்டை கட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்று கட்டி வச்சுக்கோங்க, ரெண்டாக கட்டி வச்சுக்கோங்க சரியா. இதை என்றைக்கு கட்டணும்னு சொல்கிறேன், இதை வெள்ளிக்கிழமை நல்ல நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் கட்டலாம் சரிங்களா. இதை எங்கே கட்டணும்னு சொல்கிறேன், இதை நீங்கள் ஹாலில் ஒரு இடத்துல ஆடி எங்கேயாச்சும் இருக்கும் இல்லையா, அங்கே நீங்கள் கட்டி வச்சுக்கலாம். இன்னொன்று எங்கே கட்டணும்னா, வாசல் முன்னாடி ஆடியோ ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, அங்கே நீங்கள் கட்டி வச்சுக்கலாம். இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோ.